friends, welcome to Tarangani's cabin. இன்னைக்கு கொங்கு நாடு ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க. அதே நேரத்தில் நிறைய மசாலா பொருட்களாக நம்ம இதில் சேர்க்கவே வேண்டாம். இந்த நாலு இன்க்ரீடியன்ஸை மட்டும் வச்சு எப்படி சிக்கன் சிந்தாமணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா வேணும், அப்புறம் காஞ்ச மிளகாய், இதுதான் நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட், அதனால் இது கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காஞ்ச மிளகாயை ரெண்டாக கிள்ளி அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் இருக்கிற சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ். அதே மாதிரி சிக்கனை வந்து நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. கடையில் சொன்னீங்கன்னா, சிந்தாமணிக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களே பொடியாக கட் பண்ணி தருவாங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாயை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் சும்மா ஒன்றா ரெண்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். பச்சை மிளகாயோ இல்லை வேறு பட்டை, கிராம்பு, சோம்பு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கினா சரி. இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும். இந்த சிந்தாமணிக்கு இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கணும்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போவே பாதி வதங்கிடுச்சு. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இதில் ஒன்றுமே போடலைங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஞ்ச மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம், இது மூணும் போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு நல்லா ஒரு நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நார்மலாக இல்லாமல் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அவங்களே கட் பண்ணி தருவாங்க, நம்ம சிந்தாமணி அப்படின்னு சொன்னோம்னாலே அது கட் பண்ணி தருவாங்க. இது கூட சிக்கனை சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். தண்ணி விட வேண்டாம், சும்மா அப்படியே இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். இதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து திறந்து பார்த்து கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் காரமான டிஷ் தாங்க, காரமாக தான் இருக்கும், ஆனால் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு, வாசமும் சூப்பராக வருது.
நமக்கு கொஞ்சம் தண்ணியோடு வேணும் அப்படின்னா இப்போவே ஆஃப் பண்ணிக்கலாம். இனி கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இனி கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு சுண்ட வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல வாசமும் வருது, சூப்பராக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. சூப்பராக சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சுங்க. அப்பா நல்ல வாசங்க, நல்ல வாசனையோட நல்ல ஒரு சூப்பரான டிஷ் சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குங்க. ரொம்ப பெரிய மசாலா பொருட்கள்லாம் சேர்த்தாமல் வெறும் காஞ்ச மிளகாயும் சின்ன வெங்காயம் மட்டுமே வச்சு செஞ்ச சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.